நீ இத பாத்த அடி. அத மட்டும் இல்ல, நான் எல்லாத்தையும் பாத்து அடிக்க போறேன் பாரு. இதோ அடிக்க போறேன். நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? பஸ்ல தீ புடிச்சிருச்சு, எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க, சீக்கிரம் போயிடுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் இப்ப போய் ஏதாவது சாப்பிடுறேன். அங்க பாத்தியா, அந்த பஸ்ல தான் தீ புடிச்சிருக்கு. யாராவது என் பையனை காப்பாத்துங்க. அந்த பஸ்ல தான் என் பையன் மாட்டிக்கிட்டு இருக்கான். என்னது, குழந்தை உள்ள இருக்கா? வீர், முதல்ல போய் காப்பாத்து. ஓடுங்க. என் குழந்தை fire extinguisher on. இது ரோபோ. fire extinguisher இது ரோபோ. ரொம்ப நன்றி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. வீர், உன்னோட கையை சரி பண்ணு. தாத்தா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்காக ஃபயர் சூட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை நீ தீக்குள்ள போக வேண்டியிருந்தா உனக்கு ஒண்ணும் ஆகாது இல்ல? எப்ப உனக்கு இது தேவைப்படுமோ அப்ப நீ சொல்ல வேண்டியதெல்லாம் ஃபயர் சூட் ஆன், உடனே அது வந்துரும். நீ எதுக்காக என் பின்னாடியே வர? பாஸ், நான் உங்களுடைய ஃபேன் பாஸ், அதனால நீங்க எங்க போனாலும் உங்களை நான் பின்தொடர்ந்து வருவேன்ல. பேரு என்கிட்ட மோதனா நோ மோர. நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், அதனால தான் இப்ப வரைக்கும் அந்த ரோபோட்டை உன்னால பிடிக்க முடியல. என் கண்ணு முன்னாடி நிக்காத போ. ஃபுர்சத் கஞ்சில இப்ப ரோபோட் கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. பல ஊர்கள்ல இருந்து அவங்களுடைய ரோபோட்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அற்புதம், அற்புதம். மேட் மேக்ஸ் இஸ் கிளாட், வெரி வெரி கிளாட். உங்களுக்கு என்னாச்சு பாஸ், திடீர்னு ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க சொல்லுங்க. அந்த ஃபுர்சத் கஞ்சில ரோபோட் எக்ஸிபிஷன் நடக்க போகுது. அந்த இடத்துக்கு பிரேம் சகாயுடைய ரோபோட் கண்டிப்பா வரும். என்னுடைய மேக்னெட்டிக் ரோபோட்டை நீ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ. அங்க அந்த பிரேம் சகாயோட ரோபோட் வந்ததுன்னா நீ உடனே இதுக்கு சிக்னல் காட்டு. உதவியா இருக்கும், புரிஞ்சுதா? அங்க பாரு, பிரேம் சகாயோட ரோபோட் போட்டிருக்கல, அதை உடனே போய் புடி. போ. யாராவது அந்த ரோபோவை நிறுத்துங்க. வீரே விடு, சொன்ன கேளாவட விடு. இமிலி அவன் கால் விட்டு, நான் உனக்கு தான் சொல்றேன், இமிலி அவனோட கால் விட்டு. வீர்,
நான் இங்க இருக்கேன், மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். வீர் அங்க தீ பிடிச்சுக்கிச்சு, எல்லாரும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. முதல்ல இவனை ஒரு வழி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்கள காப்பாத்தலாம். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்த தான் நான் வந்திருக்கேன். இவனை எங்க பாத்திருக்கேனே. ஆமா, இவன் யாரு? வாய்ப்பு இருக்கு, நாலா பக்கமும் ஒரே புகை மண்டலமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு, உன்னோட நான் வரவே மாட்டேன். நீ தைரியமா இரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குனால உன்னோட வர மாட்டேன். யாராவது காப்பாத்துங்க. நீங்க நெருப்பு இருக்கு. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீ மத்தவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யற இல்லையா, அத பாக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உன்னை நான் எதுக்காக தயார் பண்ணேனோ அந்த காரியம் இப்ப முழுமடைஞ்சிட்ட மாதிரி எனக்கு தோணுது. தாத்தா சீக்கிரமா வாங்க, நெருப்பினும் அதிகமாயிட்டு இருக்கு. பாக்க வீர் மாதிரியே இருக்கான். ஒருவேளை நான் அதை சொன்னேன்னா யாருமே அதை நம்ப மாட்டாங்க.